Actually, I'm very excited today. 6 months college, first ride for a short ride. Da. But I'm short ride, buying a happy. If you ride, start the moon and light to come over. That excitement, chinna ride, go Roman and Kalchi Purana, or buying an excited or chinna ride, the Yelagiri trip down. In the time of Rumbudurum Pur, the one day, safety, Terry lax, Yelagiri Purana, the Rumba safety, and we like Yapura, Abdin Kedranga, and the FCB ride today. So FCB on the end of Rumba safety, Papanga, so on the rights, Sutamarko, but on the Yelagiri on the Vitikamala, Rumba Kitta and again. So the Vidamarna, so Chennai and the friends on the Ganga, so I'm going to go to chinna ride. அவங்கலாம் ஆல்ரெடி வந்து ஒரு இங்கே ஒரு சிசிடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விளாகாக இருக்கும். பாருங்கள், நிறைய சூப்பர் பைக்ஸ் இருக்குது, நிறைய பைக்ஸ் மாற்றி ஓட்ட போகிறோம். ஒரு ஃபன்னான ட்ரிப்பாக இருக்கும். மக்கள் இந்த பிரிட்ஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிரிட்ஜ் மேலே அப்படியே ஏறினோடனே இந்த ஹில் வியூ வந்து செம்மையாக இருக்கும். சிசிடி பக்கம் வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்ம லேட்டு தான், ஜஸ்ட் 1 hour லேட்டு. எல்லாம் வெளியே நின்றுட்டுருக்குறாங்க, என் மேலே கோபமாக. ஆ நிதி, பாலாஜி பாலா தலா. ஸோ எங்கள் கெஃபேலேருந்து கிளம்புறோம். ஒன்று மூணு பேர் வரணும், ரெண்டு பேர் மதுரையிலேருந்து வந்துட்டுருக்காங்க, இன்னொருத்தர் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காரு மிஸ்டர் நரேஷ். மதுரையிலேருந்து வந்துட்டுருக்க ரெண்டு பேர் வந்து அந்த சைடு ஏலகிரி கீழே டவுனில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு அவங்களையும் மிஸ்டர் விஷ்ணு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட பிரதர் மாதிரி, ப்ராப்பர் பைக்கிங் பிரதரோட எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் மிஸ்டர் விஷ்ணு. ஏன்னா நான் ஒரு சின்ன ஃபோன் கால்காக எனக்காக 12 hours தொடர்ந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காரு. பாய், கெஃபேக்கே ஓனர் மாதிரி உட்காந்துட்ருக்காரு பாருங்க. இவர் பேர் தான் மிஸ்டர் ராஜசேகர். இதுக்கு இவருக்கு ராஜசேகர்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இத்தனைக்கே ஒரு லேடி டாக். வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. காலையில் ரொம்ப ட்ரெஸ்லிங்காக நல்லா இருந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஏலகிரி வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, நான் தான் லீட் பண்ண போகிறேன். இப்படி குரூப் ரைடு போயே 6 months ஆச்சு. எல்லாம் இந்த கொரோனா, எவ்வளோ பெரிய ட்ரிப்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், ஓவர்சீஸ் ட்ரிப்லாம் வேறு பிளான் பண்ணியிருந்தோம். எஃப்சிபியோட 3rd anniversary வந்து நாங்கள் துபாயில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த நவம்பர் எல்லாம் டேஷாக போச்சு. டே கொரோனா, முன்னால 6 months நான் பெட்ரோல் போகாமல் இருந்தடா, அது மட்டும்தான் லாபம். ஏலகிரி எப்படி போகிறதுன்னா மோஸ்டிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆம்பூருக்கு அடுத்து வாணியம்பாடி, வாணியம்பாடி கிராஸ் பண்ணவுடனே திருப்பத்தூர் ரோடுக்கு போனோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கிருஷ்ணகிரி போயிடும். ஸோ அந்த கார்னர் நான் சொல்கிறேன், அங்கேருந்து நீங்கள் ஏலகிரி அந்த திருப்பத்தூர் ரோடில் போகணுன்னா அங்கேருந்து டிபேட் ஆகும். நான் டிபேட் ஆகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். வண்டிக்கு ஃபியூல் போடணும், தம்பி வந்து பயங்கரமாக குடிப்பாப்புல. ஃபியூல் ஸ்டேஷன் வந்தாச்சு, நம்ம கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணி பண்ணிப்போம். மிஸ்டர் பிரவீன் பொண்ணனோட ஜீனர் வந்திருக்கு. எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கவாசாக்கில் அது கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தான பைக்கு. ஃபியூல் போட்டுட்டு அப்படியே பிரவீன் பொண்ணன்கிட்ட இந்த பைக்கை கொடுத்துட்டு ஜீனர் நம்ம வாங்கி ஓட்டலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் தேங்க்ஃபுல்லா. ஸோ வந்து இப்போ வந்து இன்னும் 220 kilometers போகலான்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கான். பார்ப்போம், ரொம்ப நாள் கழிச்சு ஜீனர் தரி. ஆனால் செம்ம கம்ஃபர்டா இன்லெட் ஃபார் எக்ஸாஸ்ட் நோட்டே, எக்ஸாஸ்ட் நோட்டா செம்மையாக இருக்கு. பிரவீன் பொண்ணன் வந்து ஃபேட் பாய் பயந்து பயந்து ஓட்டிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக எல்லாரும் அந்த வெயிட்டை பார்த்து பயந்துடுறாங்க. இந்த வண்டி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கா ஓட்டுறதுக்கு, ரொம்ப சின்னதாக கை கடக்கமாக இருக்குது. இந்த மாதிரி பைக்கை ஓட்டிட்டு திடீர்னு இவ்வளோ பெரிய பைக்கை ஓட்டுறது ரொம்ப பெருசாக. 350 kilos ஒரு வண்டி, அதை பின்னாடி வேறு டாப் பாக்ஸ்லாம் வச்சு அதை கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் கம்ஃபர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் நம்ம வண்டி பின்னாடி வந்து பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸ்ட்ரீட் நேக்கட் தான். பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா தெரிக்க விடுது. பிரவீன் மன்கிட்ட வண்டியை கொடுத்து என்ன பயப்படுறாருன்னு தெரியல. நான் அவர் வண்டி எடுத்து ஜாலியாக சுற்றிக்கிறேன். வாணியம்பாடி கிராஸ் பண்ணவுடனே ஒரு பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுக்கணும். திருப்பத்தூர் ரோடுன்னு இருக்குல்ல, இதில் தான், இதுதான் ஏலகிரி போகிற ரோடு. ஐயோ பிரவீன் பண்ணன், ஏலகிரி 20 kilometers. பிரவீன் பண்ணன் வந்து பைக் மாறியாச்சு. ப்ரோ எப்படி இருந்துச்சு ஓட்டுறதுக்கு? சூப்பராக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஓட்டு தான் கொஞ்சம் பயந்தீங்க, அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சுல. இதுக்கு மேலே சிங்கிள் ரோடு ஹில்ஸ் வந்துடும்.
ஸோ பிரவீன் பண்ணன் வந்து கார்னரிங் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் நேக்கட் பைக் ஓட்டுற மாதிரி கார்னரிங் ட்ரை பண்ணாரு. மக்களே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், கார்னரிங் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தட் வந்து கவுண்டர் ஸ்டேரிங் தான். ஸோ கவுண்டர் ஸ்டேரிங் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் ஃபேட் பாய் ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எங்கள் தலை நேசம் பண்ணி வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ மக்களே மேலே ஒரு மலை தெரியுதா, அதுதான் ஏலகிரி மலை. இப்போ அந்த மலை மேலே தான் நம்ம ஏற போகிறோம். இப்போ 5 to 6 kilometers மலையோட என்ட்ரன்ஸ் வந்துடும். வாணிபம் வந்து டோர்ட் திருப்பத்தூர் போகும்போது வரும். இந்த ரோடு தான் ஒன்றும் போடவே இல்லை. பயங்கரமான பாட் ஹோல்ஸ் இருக்குது இந்த ரோட்டில். அதுவும் நல்ல ஒரு பெரிய ஹைவேல ஓட்டிகிட்டு வந்து டக்குன்னு இந்த மாதிரி ரோட்டில் இறங்குறதுக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. ஏலகிரி போகிற ரோடு கட்டிக்கு தான் பேஸு. ஸோ இந்த பேஸில் தான் நாங்கள் வெயிட் பண்ண போகிறோம். ஏன்னா விஷ்ணு அண்ட் சாய் ரெண்டு பேர் மதுரையிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்தால் தான் ஒன்றா தான் மேலே ஏற போகிறோம். ஸோ விஷ்ணு வர வரையும் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். விஷ்ணு அண்ட் சாய் வர வரையும் விஷ்ணு வந்தாச்சு. ஏ விஷ்ணு, ஏ சாய், ஆஃப்டர் லாங் டைம் சாய். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 5 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐபிடபிள்யூல பார்த்தோம் இல்லை. ஸோ ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர் வியூ, நல்லா இருக்குது, செம்ம க்ரீனரியாக. ஸோ எல்லோரையும் ஃப்ரண்ட்டில் விட்டுருந்தோம். நம்ம பின்னாடி வந்தால் எல்லோரும் ரிஸ்க். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணுவோம். ஸ்லோவாக கட் பண்ணால் கொஞ்சம் ப்ராடாக போய் கட் பண்ணுவேன் நான். ஏன்னா இந்த வண்டி கட் ஆகாது. ஏழு திரும்ப பழைய மாதிரி க்ரௌட் ஆகிடும் போல் இருக்கேன். நான் யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினச்சா என்ட்ரன்ஸில் இவ்வளோ கார் போயிட்டுருக்கு. அதுவும் தொடர்ந்து ஆமாம், யாரோ பெரிய ரைடர் ஹெல்மெட் கூட போடாமல் என்ன ஃபாஸ்ட்டில் வந்துட்டுருக்காரு பாருங்க. டே வீட்டுக்குரிய போயேண்டா. இல்லை விஷ்ணுவோட பைக் ரொம்ப பிடிச்சிருக்காது. 5000 ஸ்லிப் ஆன் எக்ஸாஸ்டர் போட்டிருக்கான், செம்மையாக இருக்கு. உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன், சவுண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஏலகிரியில் அனிமல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நானே ஒரு பெரிய சைஸ் கரடியை இந்த ரோட்டில் பார்த்துருக்கேன். கண்ணாடி சார், அது மொத்தம் 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. 14 ஹேர்பின் பெண்ணில் இப்போ நம்ம 4 ஹேர்பின் பென் கிளாஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அப்படி ஸ்ட்ரைட் ஓட்ட சொல்கிறீங்களா, எப்படி போகிறார் பாருங்கள் சிங்க குட்டி. ஆனால் இவையே இப்படி வந்து கருவெலாம் எடுக்கணும்னா டென்ஸ் எடுவார். பாரி வளைவு, இந்த இடத்துல நான் ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தேன். இந்த பாரி வளைவு மட்டும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத வளைவு. இங்கேருந்து அப்படியே ஸ்கிட்டாகி போய் இந்த இடத்துல நின்னேன். நல்லா ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ். அதெல்லாம் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது ப்ராப்பராக ஓட்ட தெரியாமல் பைக் இருக்குதுன்னு ஃபாஸ்ட்டாக ஓட்டி அந்த மாதிரி கீழே வந்தது. சின்ன பசங்க வீடியோ பார்க்குறவங்க பைக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது தான் அழகுன்னு நினச்சிக்காதீங்க, ரசித்து ஓட்டணும், அதுதான் அழகு. ஆஹா, ஒரு லாரி மாட்டிக்கிச்சு. இந்த லாரி எப்படி கிராஸ் பண்ண போகிறோன்னே தெரியலையே. இது ரிட்டன் வந்தால் நமக்கு சம்மாட்டி போடும். 14 ஹேர்பின் பென்ஸில் 9 ஹேர்பின் பென் வந்திருக்கோம். வரலாவா வரலாவா பைராவா. ஏ கட்டாயிருச்சு, அடுத்த பெண்டுக்குள்ளே நம்ம அவனை கிராஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் இவன் பின்னாடி. ஆமாம், சரி 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 சரி, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஹார்லி ஓட்டுறதுன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. இந்த மாதிரி நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிட்டு ஒரு இளையராஜா பாட்டை கேட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே நேச்சுரை ரசிச்சிட்டே போனோம். ஸோ அப்படியே என்னோட ஸ்டைல் ஆஃப் ரைடிங் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். நான் சொல்ல இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்தே அவனும் இல்லைன்னா தெய்வ குத்தாயிடும். ஒரு ஒரு முறை நாங்கள் வரும்போது அங்கே இடத்துல ஃபோட்டோ எடுப்போம். நான் சொல்ல மக்களே இதுதான் அந்த வியூ பாயிண்ட், இங்கேருந்து எல்லாமே தெரியும். அது வாணியம்பாடி, செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ சென்னை இங்கே ஒரு ஃபோட்டோ செஷன் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த குரங்கு மாதிரி மேலே ஏறிட்டு இருக்கிறது விஷ்ணு. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த இடத்துலேருந்து தான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. மெமரி இத்த மாதிரி கிரியேட் பண்ணுறாப்புல சாமா விஷ்ணு போகலாம் மக்களே. ஆக்சுவலாக மேலே வந்து ஏஜிஎஸ் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் ஒரு வில்லா புக் பண்ணியிருக்கோம். ஒரு வில்லா 7500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ வந்துட்டு அங்கே போய் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ரூம் நல்லா இருந்தால் மட்டுமே அந்த ரூம்குள்ளே போய் ஸ்டே பண்ணுவோம், இல்லைனா ஸ்டே பண்ண. ஆக்சுவலாக இந்த வில்லாக்குள்ளே நான் ஆல்ரெடி ஒரு முறை ஸ்டே பண்ணியிருக்கேன். போன முறை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சார்ஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு.
அஞ்சு பேர் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏலகிரி என்ட்ரி ஆயாச்சு. ஸோ மக்களே, முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா, இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே நான் சாப்பிட மாட்டேன். இதுதான் வந்து ஏலகிரியோட சென்டர் பாயிண்ட் இந்த இடம். இது லெஃப்ட் சைடில் போட் ஹவுஸ், இது அப்படியே ஆப்போசிட்டில் பார்க். ஸோ இந்த கொரோனா டைமில் இந்த போட் ஹவுஸ் பார்க் போகிறது எனக்கு அவ்வளோ சேஃபாக தெரியல. ஏலகிரி எல்லாம் ஃபுல்லாக இந்த சைடில் பவுடர்ஸ்லாம் கொட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பப்ளிக் பிளேஸ் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அவ்வளோ சேஃப் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இந்த பப்ளிக் பிளேஸ்க்கும் போகல. ஸோ இங்கே என்ன ஏதோ ஒரு டப்பாவிகளாம் ஏதோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கானுங்க. ஐயோ, யூ-டர்ன் போடணுமா? அப்புறம் அந்த சின்ன இடத்துல யூ-டர்ன் போடுறது, இவங்க எல்லாம் ஈஸியாக யூ-டர்ன் போட்டுருவானுங்க, நம்ம போடுறதா ரொம்ப கஷ்டம். ஒரு காரை திருப்புற மாதிரி இருக்குது, எல்லாருமே யூ-டர்ன் போட்டு நின்ட்டானுங்க. ஸோ இப்போ தான் வழி ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, கரெக்ட் இந்த வழி தான் போகணும். பில்லா எப்படி மெயின்டைன் பண்ணிடுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம இங்கே தங்குறதா, நான் திரும்பி வீட்டுக்கு போகிறதாங்கிறத நான் உங்களுக்கு டிசன் எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஸோ அதுதான் ஏஜிஎஸ் ரெசார்ட். ஸோ இங்கே ரோ வில்லாஸும் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது. இந்த ஏஜிஎஸ் ஹாலிடேஸ் ரெசார்ட்ஸ் ஆக்சுவலாக பின்னாடி அப்படியே வில்லா, நம்ம வில்லா தான் எடுத்துருக்கோம். பார்ப்போம். ஸோ உள்ளே போய் செக் இன் பண்ணிவிட்டு நான் ரூம் போயிட்டு ரூம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பரவாயில்ல, என்ட்ரியில் சானிடைஸ் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு தான் சானிடைஸ் பண்ணி தான் உள்ளே போகிறோம். ஸோ வந்துட்டு இங்கே எல்லோருமே மொத்தமாக இப்போ சானிடைஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி தான் உள்ளே விட்டுருக்காங்க. ஸோ இதுவரையும் ரொம்ப ப்ராப்பராக தான் இருக்குது. ஓகே, மேனேஜ்மெண்ட்லேயும் ரொம்ப கைண்டாக இருக்காங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ரூம் புக் பண்ணும் போதுலேருந்து ஸோ இங்கே தான் ஸ்விம்மிங் ஃபுல் ஏரியா, இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம கொடுத்துருக்க வில்லா, எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறதா மேட்ரு. ஸோ நமக்கு சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்ப்போம். ஒரு கிச்சன் இருக்குது இதில், நம்ம இது அப்புறம் பார்ப்போம். ஸோ 4 எக்ஸ்ட்ரா பெட்டு. ஸோ எல்லாம் ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணியிருக்காங்க, தைரியமாக ஸ்டே பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய், நைஸ். இதை எப்படி ஓபன் பண்ணிட்டோம்னா இந்த டைனிங் டேபிள் இந்த இடம் செம்மையாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் பைக்ஸ் எல்லாமே பார்க் பண்ணியாச்சு. இந்த வியூ எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஹார்லி, பிஎம்டபிள்யூ, கவாசாக்கி, ஹார்லி, ஹெமஹா, கவாசாக்கி. ஆக்சுவலாக எஃப்சிபி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எஃப்சிபி ஹவுஸ் பார்ட்டிஸ்லாம் செம்ம ஃபோன்னா வேறு லெவலில் இருக்கும். எப்போ இந்த கோவிட்லாம் கம்ப்ளீட்டாக போய் எஃப்சிபி ஹவுஸ் பார்ட்டி நடத்த போகிறோம்னு தெரியல. ஃப்ரெஷ்ஷாக போயாச்சு. ஸோ மக்களே, ஆர்டர் பண்ண கர்ட் ரைஸ் வந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டு நான் மொத்தமாக ப்ளாக் கண்டிப்பாக. இந்த பைக்ஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த இன்ஜா 1000. இன்ஜா 1000ல் வந்து ஒரு ஸ்லிப்பான் போட்டிருக்காரு விஷ்ணு. ஆக்சுவலாக விஷ்ணு பைக் எடுத்து நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் விஷ்ணுவோட பைக்கு. நம்ம வந்துட்டு நாளைக்கு இதை ரிட்டர்ன் போகும்போது ஓட்டி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, வரும்போதே பயங்கரமான எக்ஸாஸ்ட் நோட் இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த ரெசார்ட்டில் ஒரு வாக் போகலாம். இந்த ரெசார்ட் அழகாக இருக்கா, இந்த ரெசார்ட்டில் நிற்கிற பைக்ஸ் அழகாக இருக்கானே தெரியல. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் இங்கே தான் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தோம், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த கோவிட்னால அக்சஸ் பண்ண முடியல. பிரவீன் ப்ரோ, ஹலோ. ஹாய் 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 பாலா, கை காட்டு பாலா. நிதேஷ் நல்லா கட்டியிருக்காங்க, இந்த பிள்ளை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ஒரு வீட்டுக்கும் இண்டிஜுவலாக அந்த எல்லா இந்த ஸ்டோன் செட்டப்ஸ் அது இதுன்னு போட்டு செம்மையாக இருக்கு. இந்த அதுவும் இல்லாமல் இந்த ட்ரீஸு இதெல்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலாக கீழே பயங்கர வெயில் இருந்தது, அந்த பாதி மலை ஏற 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளைமேட் மாறிட்டே இருந்துச்சு. இப்போ கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் நான்வெஜ்லாம் சாப்பிட்டுருந்தா செம்மையாக இருந்திருக்கும். என்ன என் கிறகம், சனிக்கிழமை வந்துட்டேன். ஸோ சாட்டர்டே வந்து சாமி கண்ணு குத்திரும், எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ இதோட பேக் சைட் இங்கே வந்துட்டு பிளேயிங் ஏரியா இருக்குது, இந்த கிட்ஸ்லாம் வந்தால் ஜாலியாக இங்கே விளையாடி. என்ன வந்துட்டு நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் மீட்டப்ஸ் வைக்க மாட்டேன்றீங்க. மீட்டப்ஸ் வைக்காமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம மீட்டப்ஸும் எந்த ஈவெண்ட்ஸுமே ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்கும். நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும், நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்மளோட பேரண்ட்ஸு, பெரியவங்க, குட்டி பசங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம கொடுக்கக்கூடாது. இன்னும் பரவாயில்ல, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஒன்று 1 or 2 months இருந்துட்டு போவோமே. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். திரும்ப அப்படியே உள்ள அப்படியே ஒரு வாக் போயிட்டு நம்ம ரூமுக்கு போவோம். இந்த ரோடில் யாருமே இல்லை, இந்த காலனியில் மொத்தமாக நாங்கள் தான் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு வில்லாவில் மட்டும் நாங்கள் இருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு இந்த வில்லாவில் ஊரில் யாருமே கிடையாது. தனியாக நடந்தது நமக்கே ஒரு மாதிரி கிளி, ஒரு மாதிரி காமெடி ஃபீலிங்காக இருக்குது.
நம்ம காலேஜ் மேட்ச் இங்கே வந்து ஒரு மீட்டப் மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். இந்த வீட்டில் தான் நிறைய மெமரிஸ் இந்த இந்த வில்லால இருந்துச்சு. பேக் டு அவர் வில்லா. இந்த வில்லா தான் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியாலேயே. ஸோ மக்களே, இது வந்து Z800. இதோட எக்ஸாஸ்ட் வந்து ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் லியோவிங்ஸ் எக்ஸாஸ்ட். இதோட ஓனர் வந்து மிஸ்டர் சாய். நமக்காக மதுரையிலேருந்து 12 hours ஓட்டிட்டு வந்திருக்காரு. அப்படியே நம்ம ஒரு பைக்கோட எக்ஸாஸ்ட் மட்டும் பார்த்துட்டே வரலாம். பாலாஜியோட BMW S1000R ஓட எக்ஸாஸ்ட் மோட் பார்க்கலாம். இது வந்து அக்ரோபைக் எக்ஸாஸ்ட். கியர்ல இருக்கா? ஏண்டா தெனற பாலாஜி கியர் மாத்திர ஸ்டைல பாருங்க, கையில மாத்திட்டு இருக்கிறான். எக்ஸாஸ்ட் நாட் ஃபயர் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க எப்படியா இருக்கு பாருங்க எக்ஸாஸ்ட் நாட் முடிஞ்ச அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் நிஞ்சா 1000 எக்ஸாஸ்ட் நாட் பார்க்கலாம். நிஞ்சா 1000 எக்ஸாஸ்ட் என்ன எப்படி இருந்து பாருங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீட் மிஸ்டர் ராஜேஷ் ஆக்டிவிட்டி மேனேஜர். நம்ம வந்ததுலேருந்து நம்ம கூட இருந்து எல்லாமே நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து எல்லாம் இங்கே சானிடைஸ் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி ரூம் நிறைய விஷயங்கள் இருந்த ரெசார்ட்ஸில் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன். பட் ஆனால் இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்காக தான். ஸோ எந்த அளவுக்கு சேஃப்டிஸ் இங்கே இருக்கு, எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏஜிஎஸ் வந்துட்டு சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய எடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அங்கங்கே பில்ஸ் வச்சுருக்கோம், மாஸ்கிங்கு, ஸ்டெரிலைசேஷன். ஸோ எவ்ரி என்ட்ரன்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்லேருந்து எவ்ரி ரூம் சானிடைசேஷன். எவ்ரி செக் இன் வி ரிமூவ் த காட்டன்ஸ் அண்ட் லினன்ஸ் அண்ட் டிவைஸ் வி ரீப்ளேஸ் அகெயின் ஃபார் அனதர் செக் இன். கெஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வி எக்ஸ்பெக்ட் ஆல் தி ஆக்டிவிட்டி வில் ஸ்டார்ட். ஓகே. நாங்களும் அதான் நினைக்கிறோம், திரும்ப ஏலகிரி பழைய மாதிரி வந்துட்டு அந்த பீக்கில் வரணும். ஸோ கைஸ், ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் இங்கே ஸ்டே பண்ண, நான் வீடியோவில் வரும்போதே சொன்னேன் இங்கே நல்லா இல்லைன்னா ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. இங்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி, ரூம்ஸ் கிளீனிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு திரும்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சேஃப்டி எல்லாத்துக்குமே. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இப்போ எதுவும் பண்ண முடியல. மேபி நான் அடுத்த ட்ரிப் வரும்போது கண்டிப்பாக அந்த ஆக்டிவிட்டீஸோட எல்லா ஸ்டெப்ஸையும் காட்டுறேன். ஏஜஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். நான் அதோட லிங்க்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கைஸ், இதுதான் சாட்டர்டே வீக்கெண்ட், பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வீக்கெண்டு. ஸோ எப்போவுமே எங்கள் வீக்கெண்ட் இப்படி தான் இருக்கும். ஒரு இளையராஜா பாட்டோட இந்த கிளைமேட்டு, இளையராஜா சாங்கு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் இதை பண்ண அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ நான் திரும்ப நாளைக்கு காலைல பார்க்குறேன். ஸோ குட் நைட் மக்களே, நாளைக்கு காலைல நம்ம மீட் பண்ணுறோம். பை. வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல